யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ வந்து பிஜி தேர்ட் செமஸ்டர் ஃபுல் டைம் எழுதுறவங்களுக்கு அகாடமிக் கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் அகாடமிக் கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அகாடமிக்கர் ஷெடியூல் நான் அட்டானமஸ் சப்ரேட்டட் காலேஜ் செப்டம்பர் 2021 டு டிசம்பர் 2021 ஆர்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 27/9 ஆஃப்லைன் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நாள் வந்து 31/12/2021. ப்ராக்டிக்கல் வந்து 3/1 ஆரம்பிக்குது. மெயின் எக்ஸாம் வந்து 19/1 ஆரம்பிக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் செமஸ்டருக்கு. அதை விட்டுட்டு இது வந்து பழையசு யூஜி அப்டேட்டட் காலேஜுக்கு மென்ஷன் பண்ணது. யூஜி அண்ட் பிஜி இதையும் கோர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்து செவன்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18/8 அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். 30/11 வரைக்கும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. 2/12 ப்ராக்டிக்கலு. 13/12 வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்த டெசிஷனும் எடுக்கலை, ஆஃப்லைனாக ஆன்லைனாக இப்போ வரைக்கும் எதுவும் சர்க்குலராக வரல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் கேஸ் எந்த ரெகுலேஷனாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் எழுதி எழுதி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்பெஷல் கேஸாக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பாலாஜி புக் மேக்ஸுக்கு இருந்தால் அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருஷம்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஸ்டின்லாம் ஒரு நோட் எதுனா வீட்டில் இருக்கிற ரஃப் நோட்டில் எழுதி எழுதி பாருங்கள். ஆஃப்லைனாக இருந்தால் அதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனாக இருந்தாலும் நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல, எழுதி பார்த்ததை வச்சு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நான் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன்னு வீடியோவில் சொல்லலை, அது எப்படின்னாவும் வரலாம். ஆனால் யூனிவர்சிட்டிலும் நோ டெசிஷன் எடுக்கலை, டெசிஷன் வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். போன டைம் வந்து எலெக்ஷன் இருந்துச்சு, அப்போ கேஸ் அதிகமாகச்சு. இப்போ எலெக்ஷன் வருது, 9 எலெக்ஷன் வருது. பட் வேக்சினேஷன்லாம் இந்த டைம் வேக்சினேஷன்லாம் போட்டிருக்காங்க. போன டைம் வேக்சினேஷன் கேம்ப் மெகா கேம்ப்லாம் வைக்கலை, இந்த டைம் வேக்சினேஷன் கேம்ப்லாம் வச்சுருக்காங்க. போன டைம் 10th 12th ஆல் காலேஜ் வர சொல்லிட்டாங்க, ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு போன டைம் வர வச்சாங்க. இந்த டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எஸ்ஓபியெல்லாம் ஃபாலோ பண்ணி வர வச்சுருக்காங்க. ஸோ டில் நோ எந்த மோடு எக்ஸாம்னு யாருக்கும் தெரியாது. அப்படி அஃபிஷியலாக சர்க்குலர் வந்தால் மட்டும் பிலீவ் பண்ணுங்கள், வேறு எதுவும் ரூமர்ஸை நம்பாதீங்க.